திருமணத்தை மீறி உறவுன்னு கூட சோ இன்னைக்கு வந்து நம்ம அன்னபூர்ணி அவர்கள் வந்து சாமியாரா மாறி இருக்காங்க சொல்லுங்க ஹரி இதெல்லாம் பண்ணாதீங்க சரி ஓகே அவங்க வந்து இப்போ ஒரு பெண் சாமியாராக இருக்காங்க ஆனால் அவங்க பெண் சாமியாரா இருக்கிறத சர்ச்சை தாண்டி அவங்க வந்து யாரை லவ் பண்ணாங்க அவங்க வந்து அவங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருந்துருக்கு அவங்க வந்து கள்ள காதலின்னு எல்லா நியூஸ் சேனல்லேயும் வந்து கள்ள கள்ளக்காதலின்னு மென்ஷன் இருக்காங்க அதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா கள்ள காதiline போடாதீங்க எனக்கு வந்து அது வந்து விருப்பம் இல்லை என்ன என்ன என்னோட கருத்துக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிருந்தேன் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சோர் சாப்பிடும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நீங்க ஒரு சில பேர் வந்து கள்ள காதிலில என்ன தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க சொல்லுங்க ஹரி ஆக்சுவலா அந்த இந்த ஷோ பேரு நாலு பேரே நாலு விதமா கருத்து சொல்வாங்க நாலுவே நான்குமா நாலு பேர் நான்குமா பேசுவாங்க அதானே நாலுவே நான்கு விதமா பேசுவாங்க அந்த நான்கு பேர் நாங்கற நாலு விதமா பேசுவோம் இதுதான் புது ஷோ இல்ல வந்து சும்மா பேச போறோம் பேசுங்க ஹரி கள்ளக்காதலிங்கிற போடுறதுல எந்த தவறும் இல்ல என்னோட கருத்து அதுல என்ன தவறு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கறத நீங்க தெளிவு இல்ல 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 நான் குறிக்கிறேன் என்னன்னா கள்ளக்காதலாம் போட்டிருக்க கூடாது இந்த வீடியோக்கு ஸ்பெசிஃபியா போட்டிருக்க கூடாது ஏன் போட்டிருக்க கூடாதுன்னா இந்த வீடியோ அவங்க சாமியார் ஆனதுனால வந்த பிரச்சனை மட்டும்தான் இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்றது இந்த வீடியோவில் வர்றது வந்து சரி கிடையாது அவங்கள வந்து சாமியார் ஆனாங்க அவங்க ஏமாத்துறாங்க அது போலியாக இருக்குன்னா அதை பற்றி தான் பேசியிருக்கணும் ஆனால் அதை விட்டுவிட்டு அவங்க கள்ளக்காதலி பெண் சாமியார் ஆனாங்க அப்படின்னு அந்த கள்ளக்காதல் மேட்டரையும் இதையும் மெரிச்சு பண்ணுறது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு இப்போ ஒரு ஆள் ஃபேமஸ் ஆகிறனாலே அவங்க ஹிஸ்டரியை தோன்றுறோமா டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அதுதான் அதில் போட்டிருக்கு கள்ளக்காதல் ஆயிட்டாங்கன்றதுக்காக நீங்க அதை சொல்லுங்க அவங்க ஒரு பெண் சாமியார் அவங்க தரப்புல அது கிடையாது ஆசாமி கிடையாது போலீஸ் சாமியார் சொல்றீங்களா சாமியார் பெண் சாமி போலீஸ் சாமியார் அவங்க போலீஸ் சாமியார் போலீஸ் சாமியார்னு சொன்னீங்களா சரி அவங்க ஒரு சாமியார் சரி சாமியாரா மாறிட்டாங்க சாமியாரா மாறிட்டாங்க அவங்க ஒரு பெண் சாமியார் சரிங்களா அவங்களோட पर्सनल லைஃபை எதுக்கு டிக் பண்ணனும்ன்றத क्वेश्चन லென்னு சொன்ன மாதிரி ஏன்னா உங்களுக்கு கிளிக் பேட் கிடைக்குது நீங்க அதனால அதை டிக் பண்றீங்க கிளிக் பேட் கிடைக்குதுன்றத நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா தவறான விஷயம் சரி நான் சொல்றேன் நீங்க पर्सनल லைஃபை மாட்டாதீங்கன்னு சொல்றீங்க இப்போ ஒருத்த வந்து ரொம்ப தூய்மையா இருக்கறான் அவன் வந்து ஒரு பெரிய இடத்துல அவன் வந்து நல்ல நல்லதே செய்யறான் அவன் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ற நீ கேப்பிடலாம் இல்ல ஒருத்தர் வந்து ரொம்ப குடிச்சு அவனே ஒரு சுயநலமே இல்லாம சரியாவே இல்ல அவன் வந்து சொன்ன அந்த மாதிரி சொல்லிட்டு போறீங்க நான் வந்து ரொம்ப தூய்மை எனக்கு வந்து பர்சனல் இல்ல இல்ல அவங்க ஆக்சுவலா ஒரே ஒரு ஆணை காதலிச்சு கல் திருமணம் பண்ணி இப்ப சாமியாரா இருக்காங்கன்னா நல்ல காதல் பண்ணிய பெண் சாமியாரா போடுவீங்களா மாட்டீங்க தானே அவ கள்ளக்காதல் பண்ண விஷயத்துக்கும் இந்த சாமியார் மேட்டருக்கும் எந்த விதத்தையும் சம்பந்தம் கிடையாது இல்லடா எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குல்ல இல்ல இல்ல இப்ப ஒண்ணு இல்ல கள்ளக்காதல் விஷயத்துக்கும் கள்ளக்காதல் மூலமா சாமியார் நாங்கள கள்ளக்காதல் வச்சு சாமியார் நாங்க அப்படின்னு இருந்தா கள்ளக்காதலி அப்படிங்கற டேமா அந்த இடத்துல யூஸ் பண்ணிரலாம் அந்த கள்ளக்காதலி தனி மேட்டர் இந்த சாமியார் தனி மேட்டர் ஒழுக்கம் அப்படினு சொல்லிட்டு ஒரு டேம் உண்டு இல்ல சோ அதுதான் இவங்க பார்க்கற இவங்க இப்ப பேசுறோம்னா நம்ம ஒவ்வொரு சாமியோட ஒழுக்கத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு அப்ப ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம என்ன அவங்களோட ஒழுக்கம் அவங்களோட ஹிஸ்டரி அவங்களோட இப்ப நான் சொல்றா இப்ப அவங்க பெண் சாமியார் வந்து என்ன பண்றாங்க நாலு பேருக்கு சிசி கோடிகளுக்கு வந்து அருள் சொல்றாங்க அப்ப அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க

அது கள்ளக்காதல் நல்ல காதல் அப்படின்னு சொல்லி நம்மளால டெஃபைன் பண்ண முடியாது அது காதல் அப்படின்னு வரும்போது நல்லதா கெட்டதான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் இல்ல சம்மந்தப்பட்ட அந்த மூணு பேர் இன்னும் நாலு பேர் யாரோ அந்த நாலு பேர் சம்மந்தப்பட்டாங்க அவங்களுக்குள்ளதான் வரும் ஆனால் கோர்ட்டோட டேம்ஸ் படி கள்ளக்காதல் அப்படிங்கறது வந்துட்டு கிட்டத்தட்ட யூஸ் பண்ண தான் சொல்லுவாங்க அதோட டேம் படி அதோட வேர்ட் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தமிழ்ல எழுதணும் கண்டிப்பா எழுதியே தீருவேன் சொல்லி சொன்னா திருமணத்தை கடந்த உறவு உறவுனா ரெண்டு பேர் வந்து திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பேர்ல இன்னொருத்தர் கூட அஃபேர் ஏற்படுது அவங்களோட செக்ஷுவல் ரீதியாவோ இல்லைன்னா வேற ஏதோ ரீதியா உறவு ஏற்படுதுன்னா எமோஷனலாவோ ஏற்படுதுன்னா அதை குறிக்கிறதுக்கு இஎம்ஏ அப்படிங்கிற டேம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ந்து கள்ளக்காதல் சொல்றாரு வேற

இன்னொருத்தம் கூட இருக்கிறது மட்டும் ஏன் இல்லை அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடில் இப்போ எல்லாரோடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இப்போது ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறாங்க இல்லை கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமாக கூட இருக்காங்க ஆனால் அவங்க திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக போகலை அவங்களால அந்த திருமணத்துலேருந்து பிரிஞ்சும் வர முடியாது டிவோர்ஸும் வாங்க முடியாது ஏன்னா நம்ம சமூகம் வந்து ரொம்ப ஒரு டிவோர்ஸ் நம்ம சமூகத்துல ரொம்ப பெரிய விஷயம் டிவோர்ஸும் ஆக முடியாது சோ அப்போ வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இல்ல எனக்கு இமோஷனல் சப்போர்ட் வேணும்னு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்துட்டாங்கன்னா அது நம்ம எக்ஸ்ட்ரா மேரட்ட லஃபேர்னு தான் சொல்லணும் அந்த எக்ஸ்ட்ரா மேர்டல் அஃபேர் வந்து சரியா தப்பாங்கிறது அது அவங்களுக்கு தானே தெரியும் அவங்களுக்கு வந்து இமோஷனல் சப்போர்ட் தேவை சொல்ல எக்ஸ்ட்ரா அதாவது எப்படி சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அவங்களை ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க கூட இருக்கிறத ஏமாத்து இப்போ அங்க டி அதாவது வந்து ஏமாத்துறதுதான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அர்த்தம் மாறும் மாறும் அதுதான் இப்ப சொல்ற ஏமாத்தனா சரியா தப்பா

அதுல வந்து சில பேருக்கு இப்போ நம்ம நம்ம சொசைட்டில ரொம்ப ஈஸியா இல்ல பா يعني இதுக்கு மேல இவர் கூட வாழ முடியாது அப்படினு சொல்லிட்டு நான் வந்தர முடியும்னு ரொம்ப ஈஸியா வந்தர முடியும் இருந்தச்சுனா நான் பாட்டு வந்துர்வேன் ஆனா நிறைய பேருக்கு அதுக்காக என்ன சொல்றேன் விவாகரத்து பண்றது இங்க சட்டப்பூர்வமா செல்லும் அப்படிங்கும்போது விவாகரத்து பண்ணிட்டு நம்ம ப்ரோமோட் பண்ணுமே தவிர நீ இன்னொருத்தன் கூட போய் தோ அது சரிதான் இவரே ஒரு ரிலேஷன்ஷிப்லirந்துகிட்டு நீங்க இன்னொருத்தன் கூட உறவு வச்சுப்பீங்க அதுவும் சரிதான் நம்ம பேசக்கூடாதுல்ல கூடாத இல்ல நான் அதுதான் ஏமாத்து

டாம் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ற டேம் திருமணத்தை மீறிய உருவங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்

இது வந்து ஒரு சும்மா ஒரு விவாதம் தான் நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் இது வந்து போய்கிட்டு இருக்கேன் இது போய்கிட்டே தான் இருக்கும் இவனும் இவரும் விட போறதுல நான் விட போறதுல இவங்க அவங்க பாயிண்ட் விட போறதுல அவரு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பாரு நீங்களும் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க மக்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் அதை வந்து நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் மீடியால வந்து பர்சனல் லைஃப் அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி கிசு கிசு எழுதுற கல்ச்சர்ல இருந்து ஒரு விஷயமா இருக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா கான்ட்ரவர்ஷியலா சர்ச் முறையாக ஏதாச்சும் போட்டால் தான் கொண்டு போய் சேரும்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும் இப்போ ஹரிணி வந்து அவங்க கருத்து சொல்றாங்க இப்ப நான் ஏன் கருத்து சொல்றேன் ஜேர்னலிஸ்டா வந்து அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஜேர்னலிஸ்டா வந்து இதெல்லாம் போட்டோன்னா சர்ச்சையை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஹெட்டர் போட்டு போட்டு விட்டோம்னா அந்த மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது அப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்தே அந்த மக்களுக்கு புரியாத போது அதை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க அதான் என்னோட கருத்து என்ன நடந்துச்சு அப்படி இப்போ கள்ள காதல் பண்ண அன்னப்பொண்ணி வந்து சாமியான மாட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் சென்று அடைஞ்சிட்டு அந்த வார்த்தை திருமணத்தையும் மீறிய ஒரு அது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அதெல்லாம் போட்டோன்னா எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இப்ப உள்ள யங் ஜெனரேஷனுக்கு வேணா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் ஆனா அடுத்த மக்களுக்கு கள்ள போட்டால் தான் கரெக்டாக தெரியும் இது வேணா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு போட்டு விட்டாங்கன்னா அந்த இஎம்ஐ எல்லாம் இப்போ எனக்கே இந்த இஎம்ஐ இன்னைக்கு இன்னைக்குதான் தெரியும் இப்ப வந்து உட்காந்து

உறவில் சிக்கிய பெண்மணி திடீர் சுவாமியாரான கதை செய்யும் ஒரு சிலர் பார்த்த உடனே இன்னொரு தடவை உத்து பாத்துட்டு ஓகே இதுதான் கண்டென்ட் போல அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கான பக்குவம் வந்துட்டு இந்த லெவல்ல வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவங்களும் கூடிய சீக்கிரம் அந்த பக்குவத்துக்கு முடிஞ்சளவு வந்து சேருவாங்க காதலில் நல்ல காதல் கள்ள காதல்லாம் கிடையாது காதல் காதல் தான் அதனால் அந்த காதல் வந்து எந்த இடத்துல தோன்றுது அதை பொறுத்து அந்த காதல் சரியான காதலாக அந்த காதல் தவறான காதலாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது மாதிரி அந்த அந்த சாமியாரோட விஷயத்துலையும் சரி அந்த பெண் சாமியாரோட விஷயத்துலையும் சரி அவங்க பெண் சாமியார் ஆனது அவங்க மக்களுக்கு இப்படிலாம் போதனை பண்ணுறதுல அவங்களுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா அதை அதுதான் நியூஸ்னால் அதை மட்டும் பேசணும் அதை விட்டு கள்ள காதல் பண்ணிய இவர் வந்து இப்படி ஆகிட்டாருன்னு அவங்களோட பர்சனல் லைஃபு அந்த விஷயத்தையும் இந்த சாமியாரான விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது ரெண்டையும் சேர்த்து பேசுறது வந்து ரொம்ப தவறான விஷயம் இப்போ சாமியாரான விஷயந்தான் பிரச்சனை அப்படிங்கும்போது இவா இப்படி இருந்தவா அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டாவது விஷயத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாலுமே தப்பாக தான் தெரியும் அவங்க இந்த நல்லதே பண்ணியிருந்தாலுமே இப்படி கள்ளக்காதல் பண்ண இவா தான் இந்த விஷயத்தை சொல்கிறா அப்படின்னு நீங்கள் ப்ரமோட் பண்ணும்போது கூட அது நல்ல விஷயமாக இருந்தாலும் அடிபட்டு போயிடும் அதனால் அந்த கள்ளக்காதலு முன்னாடி சேர்க்குற அந்த டைம் அந்த விஷயம் வந்து இந்த விஷயத்தில் தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க சாமியாரான விஷயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை பேசுங்க அதில் உள்ள கருத்து என்ன கருத்தோ அதை நீங்கள் சொல்லலாம் அவங்க சாமியாராக ஏற்றுக்கிறது உங்களோட விருப்பம் ஏற்றுக்கலாமா அதுக்கு எதிராக இருக்கிறதும் உங்களோட விருப்பம் ஆனால் இந்த விஷயம் வந்து பொதுவெளிக்கு வரும்போது இப்படி தான் பேசணும் அதில் அந்த கள்ளக்காதங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது அல்லது தகாத உறவுன்னு சொல்லி பயன்படுத்தினாலுமே அவங்களோட கேரக்டரை குறிப்பிட்டு நம்ம பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு அவ்வளோதான் இதே வழிமுறையில கருத்தை நன்றி உங்களுடைய கருத்தை மக்கள் கமெண்ட் பண்ணு